வணக்கம், நான் உங்கள் நிசாதன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க விடயம் கணித சிறகுகள் எனும் புத்தகத்திலிருந்து வரிகள் தொடர்பான வினாக்களை எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு அணுக வேண்டும் என்ற விடயங்களை கொஞ்சம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். வாங்கோ விளக்கத்தை முதல்ல பார்த்துருவோம். வரிகள் அப்படின்றது நாங்கள் நான்கு விதமான வரிகளை வந்து எங்களோட பாடத்திட்டத்தில் படிக்கிறோம். ஒன்று இறைவரி, ஒன்று தீவை, ஒன்று பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி, வருமான வரி. இந்த மூன்று முன்னுக்கு சொன்ன இறைவரி, தீர்வை, பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி, அதாவது வெட் அப்படின்னு சொல்லுவோமே, இந்த மூன்றுமே ஒரே ரகமானது. அதாவது முழுமையான அந்த தொகைக்கு ஒரு குறித்த பகுதி அறவிடப்படும். ஆனால் இந்த எங்கள் இந்த வருமான வரி மட்டும் ஒரு கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கும். என்னென்னா, ஒரு தொகைக்கு மேலே போகும்போது ஒவ்வொரு விதமான வரிகளோடு வந்து அறவிடப்படும். வருமான வரி தொடர்பாக அடுத்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோவில் நாங்கள் இரண்டு விடயங்களை தெளிவாக பார்க்க இருக்கிறோம். ஒன்று இறைவரி, ஒன்று தீர்வை. இறைவரி அப்படின்றா என்ன அப்படின்றது ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். ஒரு ஒரு நகராட்சி மன்றம் இல்லையோ, இல்லை பிரதேச சபை இல்லையோ, மாநகர சபை இல்லையோ, நகரசபை, பிரதேச சபை, மாநகர சபை, அதாவது உள்ளூராட்சி மன்றங்களால் வந்து நிர்வகிக்கப்படுகின்ற எல்லைகளுக்குள்ள எங்களுக்கான ஒரு சொத்து ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு டவுனில் வந்து ஒரு கடை இருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்ளுமே, இந்த கடையால் எங்களுக்கு ஒரு வருமானம் பெறும். இது எங்களோட கடை அப்படின்றது எங்களுக்கு ஒரு வருமானம் பெறும், அதாவது வாடகை மூலம் அந்த வருமானத்தை தான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் கடையில் பிஸ்னஸ் நடத்தி வர்ற வருமானம், அது கடை அந்த தொழிலுக்கான வருமானம். இது அதுக்காக சொல்லல, அந்த சொத்துக்கான சொத்தால் வருகின்ற வருமானம். நான் மாதாந்தம் ஒரு 5000 ரூபாவுக்கு நான் இந்த கடையை வாடகைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். மாதாந்தம் 5000 ரூபாவுக்கு நான் இந்த கடையை வாடகைக்கு கொடுக்கலாம்ன்றா, எனக்கான வருட வருமானம், நான் இங்கே வருட வருமானத்தை தான் கணிப்பேன், 60000 ரூபாய் இந்த கடையால் மாதாந்தம் எனக்கு வரும். இதுதான் இந்த கடை எனக்கு ஈட்டித்தருகின்ற வருமானமாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த வருமானத்தில் ஒரு குறித்த பகுதியை நகரசபைக்கு நான் கொடுக்க வேண்டும். ஏன் சார் நாங்கள் நகரசபைக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேள்வியை கேட்கலாம். கட்டாயம் பிள்ளையில் நாங்கள் நகரசபை என்றது இல்லை என்றால் நாடு அந்த என்னுடைய கடை உட்பட அனைத்து இடங்களுமே மிக அழுக்காகவும், அடுத்தது வசதிகள் குறைவாகவும் மாறும். நிறைய வசதிகளை எங்களுக்கு நகரசபை செய்து தருது. அந்த அடிப்படையில் நகரசபைக்கு நாங்கள் ஒரு சிறிய தொகை கட்டணும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணுமே. ஒரு பெரிய கடைக்காரனுக்கும் ஒரே அளவு, சின்ன கடைக்காரனுக்கும் ஒரே அளவாக இருக்கக்கூடாதுன்ற நாடி அவன் இந்த வருமானத்திருந்த ஒரு பகுதியை கேட்கப்படுது. அப்போ நாங்கள் வருமானத்திருந்த ஒரு பகுதி அப்படின்னா நாங்கள் உடனே ஒரு தில்லாளங்கடி செய்ய ஒழிக்கிறோம். என்ன, வருமானத்தை குறைத்து காட்டுவோம். இந்த கடையால் உண்மையாகவே 120000 ரூபா தான் வருமானம் வருது அப்படின்னு போய் சொல்லுவோம். ஆனால் உண்மையில் 50000. எல்லாருமே நல்லவராக இருக்க மாட்டாங்க, நீங்கள் நல்லவர்கள், ஆனால் எல்லாருமே நல்லவர்களாக இருக்க மாட்டாங்க. உண்மையில் 60000 வருமானம் வருகின்ற போதிலும் ஒரு ஆள் போய் எனக்கு 20000 தான் வருமானம் வருது, அது இந்த ஒரு பகுதியை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அது வந்து நகரசபை ஏமாற்றப்படும். அந்த அடிப்படையில் நகரசபை என்ன செய்யிருக்கு, அது தனக்கென்று ஒரு மதிப்பீட்டு குழு ஒன்று வச்சிருக்கு. அந்த மதிப்பீட்டு குழுவில் இருக்கிற ஒரு 4 பேரோ 5 பேர் அவங்க வந்து இந்த கடை எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்னு மதிப்பாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு ஓகே ஓகே, இந்த இடத்துல எல்லா கடைகளுக்கும் இவ்வளவு வருமானம் வரும், இந்த கடைக்கு குறைந்தது ஒரு 50000 வருமானமாக வரும் அப்படின்றத மதித்துட்டு போவாங்க. ஆனால் உண்மையான வருமானம் 60000 இருக்கட்டும், அது ஒரு பக்கம், அது உங்களுந்த கட்டித்தனம். நீங்கள் கூட காசுக்கு வருமானத்துக்கு கொடுக்குறது அது கூட கட்டித்தனம். கூடுதல் 50000 தான் வரும் அவன் மிக குறைந்த தொகை. அதாவது இந்த கட்டாயம் இந்த கடையால் ஒரு 50000 வருஷத்துக்கு வருமானமாக வரும் அப்படின்றது தான் வந்து மதிப்பீட்டு குழு தீர்மானித்துட்டு போகும். சில சந்தர்ப்பத்தில் மதிப்பீட்டு குழு தீர்மானித்ததை விட உங்களோட வருமானம் மிக மிக குறைவான சந்தர்ப்பத்தில் குறைவாக இருக்கலாம். இப்போ எங்களது விளக்கத்துக்கு வரும். இந்த 50000 ரூபாய், அதாவது அந்த மதிப்பீட்டு குழு மதித்த அந்த தொகையின் ஒரு குறித்த பகுதியை வந்து நான் என்ன செய்யணும், நகரசபைக்கு கொடுக்கணும். அது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்றத நகரசபை தீர்மானித்து வச்சுக்கும். கூடுதலாக எங்களோட ஒரு பக்கம் இருக்கிற நகரசபையானது 7% இறைவரி அறவிடுது. 7%, அதாவது நாங்கள் மதித்து உங்களுக்கு வருமானம் பெறும் என்று எவ்வளோத்தை சொல்கிறோமோ அந்த தொகையின் ஒரு 7% தாங்குவோம். அந்த 7% நாங்கள் மிக இலகுவாகவே கண்டுகொள்ளலாமடா. 50000 ரூபாய் இன் 7%, 7%ன்றதை நாங்கள் கட்டாயம் பின்னமாக போடணும். சதவீதம்ன்றது 100/7. என்னென்னா இங்கே சதவீதம் இருக்கக்கூடாது, அந்த அடிப்படையில் அதை பின்னமாக போட்டால் சதவீதம் இல்லாமல் போயிடும். இங்கே சுருக்கினா 3500 ரூபா எனக்கான வருடத்துக்கான கட்ட வேண்டிய தொகை, அதாவது இறைவரி. அதாவது நாங்கள் ஆண்டு வரி அப்படின்ற பேரும் சொல்லுவோம். ஏன் ஆண்டு வரி அப்படின்ற பேர் வருது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இறைவரியை 4 துண்டுகளாக கட்டுவதற்கு அனுமதி இருக்குது. இப்போ ஒரே கட்டத்தில் கட்டி முடிக்கணும் என்று எல்லாராலையும் மீளாது. சில நேரம் சொந்த கடையில் நடத்துகிறவனாக இருக்கலாம், அவனுக்கு வாடகையால் வருமானம் பெறப்போகிறது இல்லை, ஆனால் வாடகையால் செலவு மிச்சம், அது வருமானம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில் இந்த 3500 ரூபா அவரும் கட்டத்தான் வேணும். அப்படி 3500 ரூபா அவர் கட்டேக்க அதை 4 துண்டாக கட்டுறதுக்கான அனுமதி கிடைக்கும். இப்போ நான் 3500 ரூபாவை 4, இப்போ திரும்ப சொல்கிறேன்டா, எங்களுந்த மொத்த வருமானம் வந்து 50000, அதாவது இதுதான் 100%. இந்த 100%ல ஒரு குறித்த பகுதி, இந்த 50000
ஒரு குறித்த பகுதியை நான் இறைவரியாக கட்டணும், அது 7%. இந்த 7%ஐ 4 சம துண்டுகளாக கட்டுவதற்கு அனுமதி இருக்குது. அந்த 7% தொகை வந்து நான் கண்டிருக்கேன், 3500 ரூபா. ஆகவே 3500 ரூபாவை நாங்கள் நாளால் பிரிக்கணும். நாளால் பிரித்தா எவ்வளவு, ஒரு மாதத்துக்கான சாரி காலாண்டுக்கான வரி, நாலா துண்டா காலாண்டு தானே, காலாண்டுக்கான வரி அப்படின்ட்டு வரும். 32 8 32 கழிச்சா 3 30 திரும்ப 7 28 28 கழிச்சா 2 20 5. ஆகவே ஒரு மாதத்துக்கு வந்து சாரி 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து காலாண்டுக்கு வந்து 875 ரூபா கொண்டே கட்டணும். கட்டினா இந்த வரி சிஸ்டம் முடியும். அதுதான் காலாண்டு வரி. சில நேரம் ஒரேசா கொண்டே மாத தொடக்கத்திலேயே வருட தொடக்கத்திலேயே கொண்டே கட்டுவாங்கன்னா அந்த வரியில் கூட ஒரு 10% கழிவாக தருவாங்க. வரியில் 10% கழிவாக தருவாங்க. அப்படி கூட சில நகர சபைகள் உடனே காசை அறவிடுறதுக்காக அந்த ஒரு சிஸ்டத்தை கூட வச்சிருக்கு. நீங்கள் அந்த மாதிரி நடைமுறை கேள்விகள் கூட உங்களுக்கு வரலாம், அதையும் கொஞ்சம் கணிச்சு கொள்ளுவோம். சரி, இதுதான் இறைவரி அப்படின்றத சொல்லிட்டோம். தீர்வை அப்படி என்ன என்ன, முதல்ல வரி தொடர்பான முழுமையான விளக்கத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு கணக்குகள் எப்படி வரலாம் அப்படின்ற விளக்கத்தை நான் சொல்கிறேன். இப்போ தீர்வை அப்படி என்ன என்ன அப்படின்றத நாங்கள் இனங்காண வேண்டியிருக்கு. எங்களோட நாடு வந்து ஒரு தீவாக இருக்கின்றபடியால் தீர்வை விளங்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். எங்களோட நாட்டுக்குள்ளே வந்து ஒரு பொருளை இறக்குமதி செய்யும்போது இரண்டு விதத்தில் இறக்குமதி செய்யலாம். ஒன்று கப்பல் மூலம் இறக்குமதி செய்யலாம், இல்லையெண்டா விமானம் மூலம் பொருட்களை இறக்குமதி செய்யலாம். அப்படி இறக்குமதி செய்யும்போது அந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற இடத்துல ஒரு கொஞ்சம் ஆக்கள் இருப்பியம் அவங்க இருந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த பொருளுக்கு ஒரு வரி ஏற விடுவாங்க. ஏன் வரி ஏற விடுறாங்க, எங்களோட பொருள் நாங்களையும் வரி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்களேன்னா கட்டாயம் வரி ஏறவிடப்பட வேண்டிய நிறைய தேவைகள் இருக்குது. உண்டு வருமானம், அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும். இரண்டாவது உள்ளூர் உற்பத்திகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக வரி ஏறப்படணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மிக விலை குறைவான அரிசியை போயிட்டு ஒரு நாட்டிலேருந்து வாங்கிட்டு வரீங்க, அந்த நாட்டில் வெறும் 50 ரூபாவுக்கு ஒரு 50 ரூபா உண்மையிலே அப்படித்தான் ஆப்கானிஸ்தான் சைட்லேலாம் போனீங்கன்னா 50 ரூபாவுக்கே அரிசியை வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும். அப்போ 50 ரூபா அரிசியை கொண்டு வந்து இங்கே வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 60 ரூபாவுக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு வெளிச்சரி 70 ரூபாவுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கேத்த விவசாயிகள் மிக பாதிப்பு அடைவாங்க. அப்போ கட்டாயம் ஒரு கொஞ்சம் காசை கூட்டணும். அது வியாபாரிக்கு லாபமாக இல்லாமல் அரசாங்கத்துக்கு லாபமாக மாற்றுறதுக்காக வரி அறவிடப்படுது. அப்படி வரி அறவிடப்படுவது எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த குறித்த பொருளுந்த ஒரு பகுதி. அது எப்படி இருக்குமெண்டாது, இப்போ நான் சொல்கிறேன்னே, இப்போ நீங்கள் ஒரு டிவியை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுவோமே, அந்த டிவி வந்து ஒரு 60,000 ரூபா பெறுமதியான டிவி. அந்த டிவியின் பெறுமதி அந்த பெறுமதி வந்து இப்போ 100%, இதுதான் அந்த டிவி இந்த பெறுமதி. இந்த டிவி இந்த பெறுமதி இந்த ஒரு பகுதி அது இதுக்குள்ளே இல்லைடா, ஏனண்டா இதுக்குள்ளே நீங்கள் இந்த தொகையை ஏற்கனவே டிவிக்கு அங்கே டிவி வாங்குறதுக்கு செலவழிச்சிருப்பீங்க, அது வெளியில் வரப்போகுது எக்ஸ்ட்ராவாக. அது இந்த ஒரு பகுதியை நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு செலுத்தணும். அது கொஞ்சம் நல்ல தொகையாக இருக்கும், சின்ன சதவீதம் இல்லாமல் இல்லை, ஒரு 40% வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்தணும். இந்த 40% எவ்வளவு அப்படின்றத காணணும். 60,000 ரூபா பெறுமதியான டிவி அப்படின்றிருக்க போது 60,000 40% என்ன அப்படின்றத காணுறதுக்கு நாங்கள் மிக இலகுவாக இந்த இன்பற கணக்கு வேகமாகவே செய்து கொள்ளலாம். 60,000 இன்னண்டா தர 40% அப்படின்றத 100 × 40 அப்படின்னு போட்டுக்கொள்ளணும். நாங்கள் இங்கே சுருக்கினோம்டா 3 சைபர் பின்னு போட்டுட்டு 24,000 ரூபா வரியாக கட்டணும். அதாவது இந்த டிவியை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு. ஆனால் இதை விட இன்னும் உங்களுக்கு என்ன முறை செலவு இருக்குது, அதை நாங்கள் கணக்கில் வைக்கிறீங்கள. ஆனால் உண்மையிலே நடைமுறையில் அந்த பொருளை கொண்டு வர்றதுக்கு ஒரு செலவு வருமென்னே, ஏர்போர்ட்டில் பிளேனுக்களால் வந்ததுன்னா டிக்கெட் காசு, அதுக்காக ஒரு குறித்த ஒரு அமௌண்ட் வந்து அதுக்காகவும் ஒதுக்கியிருப்போம். அதுவும் வந்து அந்த பொருள் இந்த பெறுமதியை இன்னும் கூட்டும். உதாரணத்துக்கு நீங்கள் அந்த கடை அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வரவே ஒரு ஆள் வந்து டே இந்த டிவியை தாடா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கட்டாயம் 60,000 கொடுக்க மாட்டீங்க, 84,000 கூட கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்காக ஒரு கொஞ்சம் செலவு வந்திருக்கு. ஆனால் இப்போ நாங்கள் அதை விடுவோம், அதை புறக்கணித்து கதையை சொல்லுவோம். இப்போ எனக்கு அதுக்கு அதால் எந்த செலவும் போக்குவரத்துக்காக எந்த செலவும் இல்லைன்னா குறைந்தது 84,000 ரூபாவுக்கு தான் இந்த டிவியை கொடுப்போம். ஏன் அந்த பொருள் இந்த பெறுமதி இவ்வளோத்துக்கு உயர்ந்தது அப்படின்னா அதுக்காக நாங்கள் வரி கட்டினோன்னா பொருள் இந்த பெறுமதி உயருது. அவ்வளவுதான் எங்களது கணக்கு. ஓரளவுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் கதைச்சா பொரடிச்சிடும். போய் இந்த இதில் இருந்த 9 கணக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். 40 41 பக்கத்தில் இருக்கிற இறைவரி தீர்வை சம்மந்தப்பட்ட 9 கணக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். கொஞ்சம் விளக்கமாக பார்க்கிருக்கோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா கட்டாயம் பிரயோஜனமாக இருக்கும். செஞ்சு பார்க்க விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பிள்ளைய லிங்கை பயன்படுத்தி நான் தற்புத்தத்தை அப்படியே முழுமையாக
தரவிறக்கம் செய்து புரண்டெடுத்துக் கொள்ளுங்கள். கட்டாயம் இந்த புத்தகம் உங்களுந்து ஓயல் பெறுவற்றில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். என்னுடைய வீடியோவும் சேர்த்து சொல்கிறேன். ராய் இல்லை இந்த புத்தகம் தான் எனக்கு வேணும் சார், எனக்கு அப்படியாவது இந்த புத்தகத்தை அனுப்பி வைங்கன்னு சொன்னாலும் நான் இந்த புத்தகத்தை நிறைய மாணவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கேன். நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்க, மேலே கிடக்கிற டெலிஃபோன் நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. மிக குறைந்த செலவில் வந்து உங்களுக்கான இந்த புத்தகம் வந்து உங்களை வந்து சேரக்கூடிய மாதிரி இருக்கும் சார். இல்லை எங்களுடைய வைவர் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து கொள்ள விரும்பினாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஏதோ ஒரு குழுவில் இணைந்து கொள்ளுங்க. கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். வாங்கோ முதலாவது கேள்விக்கில் போகும். ரூபா 100,000 ஆண்டு பெருமானம் உள்ள வீடு ஒன்றுக்கு 4% இறைவரி அறவிடப்படுகின்றது. இனி ஆண்டு இறைவரியை காண்க, காலாண்டு வரியை காண்க. இந்த 100,000 ரூபாய் அப்படின்றது மொத்தமாக மதிக்கப்பட்ட தொகை 100,000 ரூபாய், அதுதான் 100%. இந்த 100%, இந்த 100%ல் ஒரு குறித்த பகுதி வந்து இறைவரியாக அறவிடப்படுது. அது அதுக்குள்ள இது வந்து 100,000 ரூபாவின் 100% என்ன, சாரி 4% என்ன அப்படின்றத நாங்கள் கண்டுமண்டா இறைவரியை கண்டுடலாம். 100,000 இன் 4%, 4%ன்றதை பின்னமாக போட்டால் 100 × 4, இங்கே 2 சைபர் வெட்டுறதுன்றது 100 சுருக்குதடா, 100 சுருக்கினா 100 உண்டு, 100,000 வந்து 1,000 ஆக மாறும். அதான் இருந்தால் 2 சைபர் வெட்டுறது, அப்புறம் இடையில இருக்க சைபர்லாம் வெட்டக்கூடாது, அதுக்கான காரணம் அதெல்லாம் இருக்கு உங்களுக்கு. ஆகவே 4,000 ரூபாய் வந்து இறைவரியாக கட்ட வேண்டும், வருஷத்துக்கு 4,000 ரூபாய் கட்டணும். ஆனால் இந்த 4,000 ரூபா இது முதலாம் கள்ளிக்கான விட சரியென்னா ஒரு புள்ளி கிடைக்கும். இந்த 4,000 ரூபாவை 4 துண்டுகளாக கட்டுவதற்கு அனுமதி இருக்குது, அதான் காலாண்டு வரி. அப்போ காலாண்டு வரி என்ன அப்படின்ற கேட்ட கள்ளிக்கான விட 4,000 வந்து 4 சம துண்டுகளாக பிரிக்க போகிறோம். அதான் 4 பிரித்தா ஒரு காலாண்டுக்கு வந்து நாங்கள் 1,000 ரூபாய் கொண்டு போய் வரியாக கட்டினால் போதுமாக இருக்கும். 1,000 ரூபாய் அப்படின்றது சரி. ஆகவே அதுக்காக ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு தான் புள்ளி, சரி போட்டு 2 புள்ளி போட்டுக்கொள்வோம். ரைட், இப்போ ரெண்டாவது கேள்விக்கு போவோம். கடைத்தொகுதி ஒன்றிற்காக ஆண்டு பெருமானம் ரூபாய் 75,000 ஆகும். இப்பிரதேச சபையானது ஆண்டு வரியாக, ஆண்டு இறை வரியாக 6% அறவிடுகின்றது, எனின் காலாண்டு வரியை காண. நேர காலாண்டுக்கு போயிட்டாங்களே, நாங்கள் நேர காலாண்டு வரி காணலாமா? ஓம் காணலாம், ஆனால் அவ்வளோ விதமாகலாம் வேணாம். நாங்கள் என்ன செய்வோம், முதல்ல ஆண்டு வரியை காணுவோம். ஆண்டு வரி அந்த குறித்த மதிப்பிட்ட தொகை தரப்பட்டிருக்கு தானே, மதிப்பிட்ட தொகை 75,000 6% ஆண்டு வரி. ஆகவே ஆண்டு வரி 75,000 ரூபாயின் 6%, சதவீதம்ன்றதை நாங்கள் பின்னமாக போடணும். 100 × 6, இங்கே சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 2 சைபர் அதை தவிர சுருக்கிற கொண்டு ஒரு சைவரை தூக்கி போட்டுட்டு 30 போட்டு 3 மிச்சம் 42 45. ஸோ வந்து 4,500 ரூபாய் இறைவரியாக செலுத்த வேண்டும் வருஷத்துக்கு. ஆனால் இப்போ கேட்கப்பட்டதோ காலாண்டுக்கு. ஆகவே காலாண்டு வரி அந்த 4,500 ரூபாவை நாங்கள் சரிசமனாக 4 துண்டுகளாக பிரிக்கணும். 4 துண்டாக பிரித்தால் சரி, நாங்கள் பிரிக்கிறது எல்லாம் பிரிக்கலாம் விட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4,500 போட்டுக்கோ, 4 பிரிக்கணும்னு போட்டுக்கோ. 4 இதில் ஒரு முறை 4 கழிச்சா 0, 5 இறங்கினா அதுலேயே ஒரு முறை 4 கழிச்சா 1, 10 2 முறை கழிச்சா 8 வரும், 2 அங்கால 5 முறை வரும். ஆகவே அதை நீங்கள் பிரித்து பாருங்கள். இதுக்குள்ள ஸ்க்ரீனை தாண்டிட்டு 1,125 ரூபா அப்படின்னு வரும், 1,125 ரூபா காலாண்டுக்கான வரியாக கட்ட வேண்டியிருக்கும். காலாண்டு வரி 1,125 ரூபா அப்படின்றதை கண்டிருந்தா வேறு விலையில் கூட கண்டிருக்கலாம், அப்படி கண்டிருந்தால் முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லை ஆண்டு வரியை கண்டுட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா ஆண்டு வரிக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு புள்ளி இல்லாமல் இருக்கும். ரைட், இப்போ நாங்கள் மூன்றாவது கேள்விக்கு போவோம். 8% இறைவரியை அறவிடும் நகரசபையின் கீழ் வீடு ஒன்றிற்கான காலாண்டு வரியாக 100,000 செலுத்த வேண்டும், எனின் ஆண்டு வரியை காண்க. இப்போ கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு நாங்கள் பார்க்குறோம். என்னென்னா இந்த முறை மதிப்பிட்ட தொகை என்ன அப்படின்றது தெரியல, ஆனால் மதிப்பிட்ட தொகை என்னன்னு தெரியல, அதில் ஒரு குறித்த பகுதி 8% இறைவரியாக அறவிடுற இறைவரியும் தெரியல, அதை 4 பிரித்து 1 துண்டு தெரியுது, அதை 4 பிரித்து 1 துண்டு 1,000 ரூபாய் அப்படின்னு தெரியுது. ஆகவே இந்த வரவிடப்படுகின்ற மொத்த ஆண்டு வரி அதான் முதலாவது கேள்வி, அது இந்த 4 மடங்காக இருக்கும், அது உங்களுக்கு வழியாக விளங்குது. ஆகவே முதலாவது கேள்விக்கான விட 1,000 × 4 4,000 ரூபாய் அப்படின்றத விட 4,000 ரூபான்ற விடைக்கு ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது வீடு ஒன்றின் ஆண்டு பெருமானம் ஜாது, அதாவது ஆண்டு பெருமானம் என்று சொல்லப்படுவது மதிப்பிட்ட பெருமானம். அதாவது இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக என்னென்று போகுதுன்னா இந்த 8
பங்கு, அதாவது 100 பிரித்து 8 பங்கு 4000 ரூபா அப்படி என்றால் 100 பங்கு என்ன, 100%? ஏன்னா மொத்தம் இறைவரி, அதாவது மொத்த மதிப்பிட்டப்பட்ட பெருமானம் அப்படின்றது 100%. அதில் ஒரு குறித்த பகுதி தான் இங்கே எடுக்கப்பட்டது. ஆகவே 8% 4000 ரூபா அப்படி என்றால் இது ஒரு ஒப்பீட்டு கேள்வி, நாங்கள் அப்படி தான் செய்யணும். 8% 4000 ரூபா அப்படி என்று சொல்லியிருக்கிறார். 100% என்ன, மதிப்பிட்ட பெருமானம்ன்றது 100%. 100% என்றால் என்ன அப்படின்றதுக்கு நேர்வீத சமன் அடிப்படையில் நாங்கள் குறுக்கு பெருக்கம் செய்யலாம். இல்லை 1% வர்றதுக்கு நீங்கள் 8 பிரிப்பீங்க, திரும்ப 100% வர்றதுக்கு 100 பிரிக்குவீங்க அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். நான் 4000 தர 100 இந்த எதிரே இருக்கிறவரால் பெருக்கி அங்கே எதிரே இருக்கிற இவருக்கு எதிரே இருக்கிறவரால் பிரிக்கணும் அப்படின்றத போட்டுக்கொள்கிறேன். இதை பிரிக்கலாம் சுருக்கலாம் வலையிலாக. இங்கே நாங்கள் வெட்டினோம்டா 40 5 முறை அங்காளைக்கு 2 செய்வதை செய்து 500, 500 தர 100, 50,000 ரூபா மதிப்பிட்ட பெருமானம் அப்படின்னு வரும். 50,000 ரூபா மதிப்பிட்ட பெருமானம் அப்படின்றதுக்கான ஒரு புள்ளி, மொத்தமாக 2 புள்ளி இந்த வினாவுக்காக உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை 4வது கணக்கு போவோம். ரூபா 200,000 ஆண்டு பெருமானம் உள்ள காணி ஒன்றுக்கு காலாண்டு வரியாக 2500 ரூபாவை செலுத்த வேண்டுமெனின் ஆண்டு வரி சதவீதத்தை காண்க. இது கொஞ்சம் இன்னும் வித்தியாசம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, வரி எத்தனை பர்சன்டேஜ், அதாவது அந்த அறவிடப்படுகின்ற பணமானது மொத்த பணத்தின் என்ன பகுதி அப்படின்றத கேள்விடுது. மொத்த பணமும் இந்த முறை தெரியும், அந்த மொத்த பணம் 100%. நாங்கள் வித்தியாசமாகவும் காணலாம், இது பின்னத்து இந்த ஐடியாவில் பயன்படுத்துகிறது தான் இலகுவாக இருக்கும். மொத்த பணம் 100%, 100% வந்து 20,000 2,000,000 ஓ 2,000,000 ரூபா மொத்த பணம்ன்றது 2,000,000 ரூபா. இதில் ஒரு குறித்த பகுதி வரியாக அறவிடப்படுது, அந்த குறித்த பகுதியும் எனக்கு எவ்வளோன்னு தெரியல, ஆனால் அது இந்த ஒரு கால் பகுதி எவ்வளோன்னு தெரியுது. ஒரு கால் பகுதி வந்து 2500 ஒரு காலாண்டுக்காக அறவிடப்படுது. அப்போ நாங்கள் கட்டாயம் ஆண்டுக்காக அறவிட்ட தொகையை கண்டே ஆகணும். 2500 காலாண்டுக்காண்டி வரி என்றால் ஆண்டு வரி காணணும். ஆண்டு வரி வந்து 2500 ரூபாவின் 4 மடங்காக இருக்கும். 2500 ரூபா இன் 4 மடங்கு, அது வந்து 10,000 ரூபா ஆண்டுக்கு வரியாக கட்டணும். இந்த 10,000 அப்படின்றது மொத்த தொகை, அதாவது பெருமானம் இருக்குதானே, மதிப்பிட்ட பெருமானம் இருக்குதானே, அந்த மதிப்பிட்ட பெருமானத்தின் என்ன பின்னம் அப்படின்றத நாங்கள் பின்னத்தை முதல்ல போடுவோம், பிற சதவீதத்துக்கு வருவோம். நேராக தான் சதவீதத்தை தான் காண போகிறோம், ஆனால் அதுக்கு நான் பின்னத்தை போடுறேன். என்னத்தை, வரி சதவீதம், வரி சதவீதத்துக்கு நான் பின்னமாக போடுறேன். பின்னம் எவ்வளோடா, மொத்தம் 2,00,000 ரூபாவில் 10,000 ரூபாவை எடுத்து கொடுத்துருக்கோம் வரிக்காக. அப்போ 200,000 அப்படின்றது பின்னமாக போடப்பட்டிருக்கு. ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணும் அப்படின்றதும் மிக இலகுவானவையில் தர 100%, 100 இல்லைடா 100% இருக்கணும். இங்கே சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கு 3 சைவர், அதாவது 1,000 வட்டியிருக்கேன், வேறு 100 வட்டிக்கேன், இங்கே ரெண்டு, இங்கே ஒரு சைவர், இங்கே ஒரு சைவர், 10 2 சுருக்கணும்னா எங்களுக்கு 5 வரும். இந்த 5 இந்த சதவீதமும் சேர்ந்து 5% இறைவரி அறவிடப்படுது அப்படின்னு வரும். 5% அப்படின்றத கண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை ஆண்டு வரி 10,000 மட்டும் கண்டிருக்கேன், இல்லை இந்த பின்னத்தை மட்டும் சரியாக போட்டிருக்கேன், அதாவது இந்த கோவையை சரியாக போட்டிருக்கேன், ஆனால் விடை எடுத்தது போல அப்படின்னா உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். இறுதி விடை இருந்தால் தான் முழுமையான புள்ளி கிடைக்கும். ரைட். இப்போ நாங்கள் வந்து 5வது கணக்கு தீர்வைக்குள்ளே வருவோம், அதாவது பொருளை இறக்குமதி செய்யும்போது அறவிடப்படுகின்ற வரி. இந்த வரிக்காக எங்களுக்கு என்னமொரு பேர் இருக்குது, சுங்க வரி அப்படின்ற பேரும் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம், ஒரு விளம்பரம். சூம் மூலமான கணித விஞ்ஞான வகுப்புகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. தரம் 9, 10, 11 என்கிற காலங்களில் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று கொண்டிருக்கும். அது நாடு நடைமுறை சாதாரண நிலைமைக்கு வந்த பிறகும் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று கொண்டிருக்கும். நீங்கள் உங்கள் தம்பி தங்கைகள் இல்லை நீங்கள் யாராவது இணைந்து கொள்ள விரும்பினீங்கன்னா வகுப்புகளில் இணைந்து கொள்ள. முதல் வகுப்புக்கான லிங்க் வந்து இலவசமாகவே வழங்கப்படும், உங்களுக்கு பார்க்க விருப்பமாக இருந்தால் நீங்கள் இலவசமாக வழங்கணும். மற்றபடி இது கட்டண வகுப்பு பிள்ளைகள், எது எப்படி இருந்தாலும் டியூட்டி பூடான வகுப்புகள் தொடர்ச்சியாகவே நடைபெற்று கொண்டிருக்கும். இது என்னுடைய வருமானத்துக்காக. நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் வகுப்புகளில் இணைந்து கொள்ளலாம். இதுக்கான லிங்க் புதிய டைம் டேபிள் இருக்கு, மாறலாம் தானே, புதிய டைம் டேபிள் வந்து எஸ்எல் மேட்ச் தமிழ் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது பிள்ளைகள், அது இந்த கவர் ஃபோட்டோவாக வந்து நான் புதிய டைம் டேபிளில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், கட்டாயம் வகுப்புகள் பிடிக்கும், வகுப்புகளில் இணைந்து கொண்டால் மிக தெளிவான முறையில் இருக்கும். கடைசி நேரம் இந்த ஓயல் கிட்டத்தட்ட 10 அளவில், ஒவ்வொரு வருஷமுமே 10 முன்னுக்கே நாங்கள் வந்து பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படியுமே இந்த சிலபஸ் எல்லாம் முடிஞ்சு பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். குறைஞ்சபட்சம் பேப்பர் கிளாஸுக்காவது வாங்குவோம், மிக தெளிவான விளக்கம் உங்களுக்கு இருக்கும். கட்டாயம் உங்களுடைய சித்தி அது உயர்
உயர்ந்த பொறுப்புகளோட சித்தி, குறைஞ்சது ஏ அல்லது பியோட சித்திக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். நீங்களும் படித்தா கட்டாயம் வகுப்பு படிக்கும், ஜாயின்ட் ஆக இல்லைமெண்டா ஜாயின்ட் ஆகிக்கொள்ளுங்க. ரைட், இப்போ நாங்கள் ஐந்தாவது கேள்விக்கு போவோம். ரூபா 120,000 பெறுமதியான மடிக் கணனி ஒன்று, அதாவது கம்ப்யூட்டர் ஒன்று இறக்குமதி செய்யும் போது 30% தீர்வை செலுத்த வேண்டும் எனில் செலுத்த வேண்டிய தீர்வை பணத்தை காண்க. தீர்வையே கேட்டிருக்குது, அதாவது இது நான் படமெல்லாம் கறி காட்டத்தே இல்லைடா, உங்கள் இந்த மடி அந்த கணனியின் ஒரு குறித்த பகுதி எக்ஸ்ட்ராவாக செலுத்தணும், அதுக்குள்ளே இல்லை, அது ஏற்கனவே செலுத்தியிருப்போம், அதை விட எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு குறித்த பகுதி செலுத்தணும். அது எத்தனை பகுதினா 30%, எது இந்த அப்படின்னு கேட்டால் 120,030%. ஆகவே நாங்கள் நேரடியாகவே காணக்கூடிய மாதிரி இருக்கும், 120,000 30%, 12,000 விட்டேன்னு, 120,030%, 30%ன்றது நாங்கள் பின்னமாக போடணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த விடை வந்து ரூபாவில் வரும். இங்கே இருக்க அந்த ரூபான் டயலாக்கு நாங்கள் அதை போடையில் அதனாடி தான் அந்த இலக்கு காணாமல் போயிருக்கு, அது வரும், அதனால தான் பின்னமாக போடணும். இங்கே சைவர் சைவர், அதாவது ரெண்டு சைவர் ரெண்டு சைவர் வெட்டுறேன், மொத்தமாக மூன்று சைவர், அங்கே ரெண்டு இங்கே ஒன்று மூன்று சைவர், 12 தர ஆ 3 36, ஸோ வந்து 36,000 ரூபா இறைவரியாக சாரி தீர்வையாக செலுத்த வேண்டும். தீர்வைக்கு பேர் சுங்க வரி, இது முழுமையாகத்தான் செலுத்தணும், இது கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்துறதுக்கான வசதி எல்லாம் இல்லை, இது முழுமையாக செலுத்தியா தான் அந்த கம்ப்யூட்டரை வந்து நாங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அனுமதி கிடைக்கும். ரைட், 6வது கேள்விக்கு போவோம். ரூபா 50,000 பெறுமதியான தளபாட தொகுதி ஒன்றை இறக்குமதி செய்யும் போது 40% தீர்வை செலுத்த வேண்டும். தீர்வை செலுத்திய பின் தளபாட தொகுதியின் பெறுமதி என்ன? தீர்வை செலுத்தக்கு முன்னுக்கு வெறும் 60,000 மண்டு அப்படி தான் சொல்லுவோம். எவ்வளவு வாங்கினீங்க? 50,000த்துக்கு வாங்கினீங்க என்று சொல்லுவோம். தீர்வை செலுத்தின அப்புறம் 50,000 சொல்ல மாட்டோம், ஏன்னா கட்டாயம் அந்த பொருள் இந்த பெறுமதி அடைய பொருள் 50,000 இவ்வளோ வரி கட்டினாடா இப்போ இவ்வளவு தாண்டா கொடுக்கலாம் அப்படி என்று சொல்லுவீங்க. அப்போ புதிய பெறுமதி அப்படி என்ன ஒன்று இருக்குது, அதை தான் நாங்கள் காணப்போம். அதுக்கு நாங்கள் ஒரேசாக நேராக வர்றதுக்கு கூட ஒரு ஐடியா இருக்குது, ஆனாலும் நாங்கள் கொஞ்சம் பகுதி பகுதியாக வர்றதை முதல்ல சொல்கிறேன், ரெண்டையும் சொல்கிறேன். 50,000 தீர்வையாக அறவிடப்பட்டு, அப்போ அறவிடப்பட்ட தீர்வையை முதல்ல காணும். 50,000 இல்லை 500,000 போலோட ஓம் 500,000, அப்போ தீர்வையை முதல்ல காணுவோம். தீர்வை 500,000 ரூபா இன் 40%, 100 மேல் 40 பின்னமாக போடுறேன். இங்கே சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கு, சுருக்கினா 4 சைபர் 20, ஸோ வந்து 2,00,000 ரூபாய் தீர்வையாக செலுத்த வேண்டும். ஆகவே புதிய பெறுமதி ஏற்கனவே 500,000 வாங்கிறதுக்காக செலவழிச்சிருந்தேன், இப்போ 2,00,000 உள்ளே கொண்டு வர்றதுக்காக தீர்வையாக கட்டியிருக்கேன், இந்த ரெண்டையும் கூட்டினா 7,00,000 ரூபாய் புதிய பெறுமதியாக இந்த தளபாட தொகுதியில் மாறும். உண்மையாக இதை விட கொஞ்சம் கூடும், ஏனென்றால் கொண்டு வர்றதுக்கு ஒரு செலவு வரும், அதுக்கு தீர்வை அறவிடப்படாத, கொண்டு வர்றதுக்கு ஒரு செலவு வரும், அந்த செலவையும் வந்து நாங்கள் இதில் சேர்க்க வேண்டியிருக்கோம். ஆனால் இங்கே அதை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படி என்று எடுத்துக்கொள்ளுவோம். சரி, இதை வேறு என்ன மாதிரி சார் செய்யலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன், அது எங்களுக்கு பின்னுக்கு பிரயோசனப்படும். பாருங்கள், ஒரு பொருளுந்த பெறுமதி அப்படின்றது 100%டா, இந்த பொருளுந்த பெறுமதி இந்த ஒரு குறித்த பகுதியை நான் மேலும் வரியாக செலுத்த வேண்டும், அது வந்து 40%. இப்போ நான் பொருளுந்த புதிய பெறுமதி எத்தனை பர்சன்டேஜாக மாறிட்டேன்டா, மொத்தமாக சேர்த்து கொள்ளணும், சேர்த்து கொண்டா 100, 40, 140%. அப்போ நாங்கள் இதை ஒப்பிட்டு தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே இருந்து இப்படின்னு செய்யலாம் என்ன, 140% எவ்வளவு, எது இந்த பொருளுந்த பெறுமதி, பொருளுந்த பெறுமதி இந்த முறை தெரியும், 50,000 சாரி 500,000, 500,000 ரூபாய் இன் 140% மாறியிருக்கும், 100, 40 சேர்ந்து 140% மாறியிருக்கும். அதை பின்னமாக போட்டிருக்கேன், இங்கே வெட்டக்கூடியதை வெட்டிட்டேன், 1, 2, 3, 4 சைபர், 14 தர 5, 70, ஸோ வந்து 7,00,000 ரூபாய் அப்படின்னு நேரடியாக, இந்த 7,00,000 ரூபான்றது புதிய பெறுமதி, அந்த 500,000 ப்ளஸ் 2,00,000 சேர்த்த புதிய பெறுமதி, இப்படி கூட நீங்கள் கண்டிருக்கலாம், உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை தீர்வையை மட்டும் கண்டிருந்தாலோ அந்த பெருக்கத்தை அந்த சதவீதத்தை பெருக்கிற அந்த கோவை சரியாக இருந்தாலும் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். 7வது கேள்விக்கு போவோம். ரூபாய் 40,000 பெறுமதியான மோட்டார் வாகனம் ஒன்றை இறக்குமதி செய்யும் போது ரூபாய் 10,000 தீர்வையாக செலுத்தப்படுகின்றது எனில் தீர்வை சதவீதத்தை காணுங்க. உண்மையில் மோட்டார் சைக்கிள் எல்லாம் இறக்குமதி செய்யும் போது பிள்ளைய மோட்டார் சைக்கிள் இந்த பெறுமதியை விட கூடின பகுதி இல்லை, அதாவது 100க்கு மேலே கூட சதவீதத்தில் இறைவரி சாரி தீர்வை அறவிடப்படுவது இருக்குது, அது உங்களுக்கு நடைமுறையில் தெரியும். ஆனால் இது வந்து கொஞ்சம் தீர்வை சலுகையோடு வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கொள்ளுவோமே. ரைட், இப்போ இந்த 40,000
₹4,00,000 இந்த 10,000 எவ்வளவு பின்னம் அப்படின்றத போட்டுட்டா நாங்கள் சதவீதம் காண்றகள் இப்படி தான் செய்யணும். ₹4,00,000 இந்த குறித்த கட்டப்பட்ட தீர்வை என்ன பகுதி என்ன பின்னம் ஒரு குறித்த பகுதி தானே தீர்வு, அந்த குறித்த பகுதி எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ற காண்றது தானே வரணும். அப்போ அந்த பகுதியை பின்னமாக போடுவோம். 400,010,000 தர 100% போட்டோம்டா எந்த ஒரு பின்னமும் சதவீதமாக மாறும். இப்போ எங்களால் இங்கே வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். நான் மூன்று சைவர் அதை விட இன்னும் ஒரு சைவர் அங்கே ஒரு சைவர் இங்கே ஒரு சைவர் இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு இருக்குது. ரெண்டால் வெட்டலாம், இங்கே 2 முறை அங்கே 5 முறை இதுக்கு மேலே வெட்டிலாது. 5 × 2% நீங்கள் இதை பின்னமாக போடலாம் 2.5%, தசமமாக போடலாம் 2.5% அப்படின்னு வரும். 2.5% அப்படின்ற விடையை எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லை சரியாக அந்த கோவை மட்டும் போட்டிருக்கோம், அந்த பின்னமாக போட்டு தர 100% போட்டிருக்கோம், சுருக்கி நிலப்பில் அப்படின்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். ரைட், 8வது கேள்விக்கு போவோம். ₹60,000 பெறுமதியான ஆடை தொகுதி ஒன்றை தீர்வை செலுத்திய பின் அதன் புதிய பெறுமதி 78,000 ஆக மாறுது. 60,000லேருந்து 78,000 மாறுது. ஒரு 18,000 எட்டாக இருக்குது. ஏன் எட்டானது தீர்வை செலுத்தினதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இல்லைன்னா வேறு விதத்தில் கூட காசு வந்து கூடலாம், ஆனால் இங்கே சொல்லியிருக்கு தீர்வை செலுத்துறதால அந்த பொருள் இந்த பெறுமதி 78,000 மாறுது. செலுத்திய தீர்வையை காண்க, அந்த வித்தியாசம் தாண்டா தீர்வை. ஆகவே நாங்கள் 78,000லேருந்து நாங்கள் என்ன செய்யணும், சுங்கவரி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது, அதை மறந்துடாங்கோ 60,000 கழிக்கணும். வித்தியாசம் காண்றேன்னா பெருசிலேருந்து சின்னதாக கழிக்கணும். அதனால் நாங்கள் செய்கிறது கழிச்சா ₹18,000 செலுத்தப்பட்ட தீர்வை பணமாக இருக்கணும். 18,000 அப்படின்றத நேரம் கூட போட்டுக்கலாமடா. 18,000 அப்படின்ற விடைக்கு உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். இந்த 18,000 அப்படின்றது அந்த பொருளுந்த வாங்கின விலையிலிருந்து என்ன பின்னம் என்ன சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்கு. வாங்கின பொருளுந்த விலை என்ன அப்படின்ற எது இந்த பின்னமாக பார்க்கணும், 60,000 இல்லை 78,000 என்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் தீர்வை என்றது எதுக்கு பார்க்குறது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. பொருளுந்த வாங்கின பெறுமதி, பொருளை என்ன என்ன விலைக்கு நீங்கள் வாங்கினீங்களோ அது இந்த ஒரு பெறுமதியை தான் நாங்கள் தீர்வையாக செலுத்தணும். ஆகவே 60,000 தான் நாங்கள் 18,000 என்ன பின்னம் அப்படின்னு பார்க்கணும். 60,000 என்ன பின்னம் அப்படின்றத பார்க்குறதுக்கான பின்னம் போட்டுட்டேன். தர 100% போட்டால் எந்த ஒரு பின்னமும் 100% மாறும். அந்த அடிப்படையில் தர 100%. இங்கே 3 சைவர் இங்கே 3 சைவர் அங்கே 1 சைவர் இங்கே 1 சைவர் இதுக்கு மேலே வெட்டலாம்னா இதில் 18 வெட்டலாம் 3 முறை. 18 × 10% 30% தீர்வையாக அறவிடப்படுது அப்படின்ட்டு வரும். 30%ன்றதுக்கு ஒரு விட 18,000 அப்படின்றதுக்கு 1 புள்ளி புள்ளியை சொல்கிறேன். மொத்தமாக 2 புள்ளிகளை போட்டுக்கொள்ளுங்க. ரைட், இப்போ நாங்கள் 9வது கேள்வி, கடைசி கல்வி. இந்த வீடியோ வந்து கடைசி கல்விக்கு வந்திருக்கோம். அழகு சாதன பொருளொன்றை இறக்குமதி செய்யும் போது 50% தீர்வை செலுத்த வேண்டும். தீர்வைக்கு பின் அதன் பெறுமதி, இப்போ தீர்வைக்கு முன்னுக்கும் பெறுமதி தரையில் 50% தீர்வை அப்படின்னு தந்திருக்கு. தீர்வைக்கு பின் அதன் பெறுமதி 180,000 என தீர்வை செலுத்த முன் அதன் பெறுமதியை காண்க. 180,000 வேறு விதத்தில் சொல்லலாம், 180,000 அதுவும் பிள்ளை இல்லையா, 180,000 என தீர்வை செலுத்தக்கு முன்னுக்கு அதன் பெறுமதி என்ன, இது எப்படி செய்கிறது அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். இந்த முறை என்னென்றாடா எங்களுக்கு பொருளுந்த ஆரம்ப விலை தெரியாது, அது இந்த ஒரு குறித்த பகுதியின் அறவிடப்பட்டது அதுவும் தெரியாது. ஆனால் அந்த குறித்த பகுதி தெரியும் 50%, ஆரம்ப விலை தெரியும் 100%, இந்த ரெண்டும் சேர்த்து இந்த முறை தெரியும். ரெண்டும் சேர்த்து எவ்வளவா அமௌண்ட், அதாவது இந்த பொருள் இருந்தால் இறுதி பெறுமதி வந்து 180,000 அப்படின்னு தெரியுது. அந்த இறுதி பெறுமதி எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னா 100, 50 சேர்த்து 150% இந்த முறை தெரியுது. நாங்கள் ஆரம்ப பெறுமதி, ஆரம்ப பெறுமதின்றது எத்தனை பெர்சன்டேஜ், 100% காணணும். அது அவ்வளோ தாண்டா மிக இலகுவாக ஒப்பிட்டு தான் காணணும், வேறு வழியில் காணலாம். ஆனாலும் இதுதான் நல்ல முறை. 150% 180,000 அப்படின்டா 100% அவ்வளவு. ஆரம்ப பெறுமதியை தான் கேட்டவங்க தீர்வியை கண்டா 50% கண்டுருக்கீங்க. ஆரம்ப பெறுமதியை கேட்டனாடி நாங்கள் 180,000 எதிரே இருக்க 100 வந்து பெருக்கும் இவருக்கு எதிரே இருக்க 180,000 இந்த கோவைக்கு எதிரே இருக்கிற 150 வந்து பிரிக்கும். அதாவது இந்த இடத்துல யார் விட வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோமோ அவருக்கு எதிரே இருக்கிறது வந்து 150 பிரிக்கும். இல்லைன்னா நாங்கள் வேறு மாதிரி யோசிக்கலாம், 150% இந்த 1% வர்றதுக்கு 150 பிரித்து 100% பிறகு 100 பிறக்கணும் அப்படின்ற அந்த ஐடியாவை கூட நீங்கள் வச்சுருக்கலாம். எல்லாம் சரி தான். ட்ரை இங்கே சுருக்கக்கூடியது 5 சுருக்கலன்டா, இங்கே 5 சுருக்கினா இங்கே 1, 2 முறை இங்கே 3 முறை, 3 வெட்டலாம், 3 18 6 அங்காள சைவர் எல்லாம் சேர்ந்து கொள்ளும். ஸோ வந்து
அறுபதாயிரம், 60,000 தர ரெண்டு, 120,000 ரூபா ஆரம்ப பெறுமதியாக இருக்கும். அதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது வழியில் செய்துங்கள்டா. சில பேர் என்ன செய்வாங்கன்னா 180,000, 90%, 90% அதை கழித்து பார்ப்பாங்க. அதெல்லாம் பச்சை புள்ள புள்ளிகள். ஏனெண்டா தீர்வை அப்படின்றது பொருளுந்த இறுதி விலைக்கில்ல, ஆரம்ப விலைந்த ஒரு பகுதி தான் தீர்வை. அப்போ ஆரம்ப விலை தெரியாமல் நீங்கள் பெருக்கக்கூடாது, அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. இதுதான் சரியான முறை, இதை பின்பற்றுங்க, கட்டாயம் மிக இலகுவாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் இந்த விவரங்கள் புள்ளியை முக்கியமாக புள்ளிகளை பதிவிடுங்க. நீங்கள் இப்போ செய்து பார்த்துருந்தீங்கன்னா எத்தனை புள்ளி அப்படின்றத பதிவிடுங்கடா. வீடியோ பிடிச்சிருந்தால உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொடுங்க, உங்களுடைய குழுக்களில் ஷேர் பண்ணிக்கொடுங்க. அவங்களும் பிரயோசனப்படட்டும். ஒரு குறைஞ்சது இந்த வருஷம் கடைசியிலேயாவது ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை வந்து எங்களோட சேனலும் பெற்றுக்கொள்ளட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.